ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜோக் தமிழ் கேமர் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஜோக் ப்ரோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸோட ஒரு கம்ப்ளீட் கேம் ப்ளே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஃபஸ்ட் பார்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம 4 டேங்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை விட்டு ஏற்றினா என்ன ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கேம் ப்ளேவோட ஃபன்னும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் தள்ளி விட சிஜே வந்து ரோட்டில் விட அப்படியே கிளம்புறோம். ஸோ இப்படி தான் வந்து சிஜேயோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போலீஸ்காரன் தள்ளி விட்டதுனால என்னன்னு தெரில, ரவுடி பையன் வெளில போடா அப்படின்னு தள்ளி விட்டான் என்ன கதைன்னு தெரில. ஸோ போலீஸ்கிட்டே லிஃப்ட் கேட்டு காரணத்தினால வெளில தள்ளினதுனால பார்த்தீங்கன்னா சிஜே இதுக்கப்புறம் சைக்கிளில் தான் பயணம் ஆகணும். ஸோ சிஜேக்காகவே எப்பயுமே நிற்கிற சைக்கிள் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆனோடனே இங்கே தான் நிற்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு சிஜே எவ்வளோ தூரம் போக முடியுமோ போக வேண்டியதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஜேவின் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். சிஜேயோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து மேட்சே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே, தொடர்ந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஏ மட்டும் இல்லை, ஜிடிஏ தவிர மற்ற கேம்ஸும் வந்து பண்ணலாம். ஸோ வரிசையாக வந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே இருக்குது. ஸோ அது பார்த்தாலும் வந்து இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து சுத்தமாக வராது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போனால் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டைலுக்கு வந்து மரியாதையே இல்லை. சிஜே வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்டாக போகலாம் வீட்டுக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்ஜிலாம் ஜம்ப் பண்ணி தான்டா போவேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜம்பிங்லாம் போட்டு பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு கிரிக் காட்டுது. இருந்தாலும் விட மாட்டேன், கொஞ்சம் ஜம்ப் பண்ணி தான் நான் போவேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம சிஜே மார்க்குக்கு போவே இல்லை. சிஜே மார்க் பார்த்தீங்கன்னா 2 அடி பக்கத்துலேயே தான், 2 தெரு தள்ளினாலே வந்துடும். நான் வந்து கூகுள் மேப் வழி தான் போவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான வழியில் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ கேம் ப்ளே வந்துடும். ஸோ அதையும் நான் சொல்லிவிட்டேன், திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா எதுக்கு காரணம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் காரணம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்ற தகவல் வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த பிரிட்ஜ் வழியாக குதிப்போம். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது நம்ம பழக்கமே கிடையாது. பிரிட்ஜ் வழியாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணியாச்சு எப்படியாச்சும் சிஜே வீட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ சிஜே வந்து இங்கே தான் வீடு வச்சிருக்காப்பில், பின்னாடி தான் வீடு இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் வீடு வச்சிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கேவலமான வீடு மாதிரி தான் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாழ்கிற மாதிரியே இருப்பார். பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு மட்டும் ஒரு வட்டம் போட்ட வீடு கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த 4 வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எவன் கூட நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகிற மிஷின் தான் பிக் ஸ்மோக். பிக் ஸ்மோக் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சைக்கிள் மிஷின் தான். அந்த மிஷின் வந்து எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நான் ஒரு ஏன் ஸ்டைலில் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிஜேக்கு வேறு வேலை வெட்டிலாம் கிடையாது. சும்மா இந்த சிகரெட் பற்றிட்டு இருக்க இந்த 4 பேர் கூட தான் சுற்றிட்டு பார்ப்பல. ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு அலாவடி சிடாவடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை பற்றி வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு பெட்ரோல் டேங்கில் கொளுத்திட்டாங்க போல். ஸோ கார் எறிய ஆரம்பிச்சு, கார் எரிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா காரை கொளுத்திட்டீங்க, ஒரு பைக் கார் கேட்டிருந்தால் நானே எடுத்துகிட்டு வந்துருவோம். அதை விட்டு சைக்கிளில் தான் போகணும்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம முன்னாடி போயிடுவோம், இல்லைன்னா பின்னாடி வந்துடுவோம். நம்ம ஆளுங்க வந்து அதாவது இப்போ காரை படி கொடுத்தவனுங்கிறானுங்கள, அவனுங்க நியாயமாக தான் துரத்துறானுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு துரத்திட்டு இருப்பானுங்க, நம்மளை சுட்டுருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு முன்னாடி ஓட்டுவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு முன்னாடி ஓடணுமே தவிர இவனுக்கே முன்னாடி போகக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம வேறு மசில்லாம் வந்து ஏற்றி வச்சிருக்கோமா. ஸோ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுவேன், நினச்சேன்னா இப்போ இவனை தாண்டி அசால்ட்டாக போயிடுவேன். இதனால வந்து இவன் பின்னாடியே போவோம். ஏன்னா வலித்து மறந்து போச்சு மக்களே, ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ வலி வந்து சரியாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இவன் பின்னாடி போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வலியை பிடிச்சிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏய் முன்னாடி போடா, கொஞ்சம் எவ்வளோ லெட்டாக போகிறான் மக்களே, இவனையும் சேர்த்து கோர்த்து விட்றலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் தான் வலி சொல்லணுமே அப்படின்றதுக்காக விட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பனில் போகணும்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா காரை வச்சு அடிச்சு விட்டான்டா. யாரா அவன் ஓரமாக போடாடே, வெறுப்பத்தாத அவனை பின்னாடி துரத்திட்டு வரான் என் கண்ணில். அப்புறம் எதாவது போட்டாங்கன்னா அப்புறம் உண்டை தான் போன இறங்கி வந்து பவானி பண்ணி வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்தாச்சு. ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்ம வந்து திருப்ப பின்னாடி சேசிங்க வேண்டாங்கல்ல, அவனுக்கு இப்போ வெறிகுண்டு துரத்துவானுங்க. இந்த குண்டு பயலை கோத்து விட்டு நம்ம மட்டும் முன்னாடி வேகமாக போயிட்டால் எப்படி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா குண்டு பயலுக்கு மறைச்சு மறைச்சு ஓட்டுறேன் முடிஞ்சளவுக்கு. பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் பார்த்த மாதிரி ஓட்டுவோம், இவன் கொஞ்சம் நமக்கு வழி சொல்கிற மாதிரி இருக்கான். ஸோ இவனை வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்துட்டு ஓட்டுவோம். ஓட்டுறா வேகமாக ஓட்டுறா, என்னடா ஓட்டுறீங்க. ஸோ இவனுங்க போகிறதுக்குள்ள நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு கூட போகலாம் போகுது பொறுமையாக. ஏ தள்ளி விட்டாங்க, குண்டு பையன் தள்ளி விட்டாங்க மக்களே, குண்டு பையன் தள்ளி விட்டான். குண்டு பாய் இருங்க பாய் வரேன். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கீழே இறங்கி போனோம். ஸோ கீழே இறங்கி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரிக் கட்டிச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே வண்டியை ரிவர்சல் எடுத்து அப்படியே திருப்பு உள்ள திருப்பு 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 டக்குன்னு போயா, என்னையா செவத்துக்குள்ளெல்லாம் போகிறேன். ஐயோ ஸ்பைடர்மேன் வித்தெல்லாம் காட்டாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க சிஜே. போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாங்கன்னு தெரில. ஸோ ரைட் சைடு போயிருக்காங்க, ரைட் சைடு போவோம். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிடுவோம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போனோன்னா அவனுங்க வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியுதா, அரை மணி நேரம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குது, ஏதாவது பள்ளத்தில் இல்லத்தில் விட்டு பார்ப்போமா. விட்டு பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்னு தெரில. ஓ சம 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 அடப்போ ஏற மாட்டேங்குது மக்களே, நான் வந்து பள்ளத்தில் விட்டேன் ஆனால் ஏற மாட்டேங்குது. ஜம்ப் கொடுத்தா ஐயோ வித்த காட்டுறோன்ற பேரில் கார்காரன் வந்துடுவானே. கார்காரன் காருக்கு சொந்தக்காரன் வந்தானா இப்போ காலி. நீ சிஜே ஒழுங்காக வண்டியை திருப்பிட்டு ஓடிடு, வா 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 டக்குன்னு ஓடு ஓடு ஓடு.
விஜய் மெதிங்க விஜய். என்ன விஜய் நீங்க, நானும் வந்த போட்டு அழுத்த அழுத்த அழுத்திட்டு இருக்கேன், ஆக்சிலேட்டரை மெதிக்க மாட்டேங்கிறீங்களே விஜய். ஜம்ப்பு அப்படியே போடு, ஷார்ட்கட்டில் போய் பிடிக்கிறோம், அவனை விடக்கூடாது நம்ம இன்னைக்கு. டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைடர் கூட போயிடுவோம், ரைடர் கூட போயிட்டு எப்படியாவது இந்த மிஷினை முடிச்சு கிடாசுவோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே, தொடர்ந்து பல கேம் பிளேயர்கள் இது மாதிரி வாய்ஸ் கமெண்ட்டோட வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அடா பாவி வந்துட்டாயா வந்துட்டாயா வந்துட்டாயா, ஏ சினங்கொண்ட சிங்கத்துக்கு வழி விடுகடா, ஏ போக பிச்சு போக்கே, அடா பாவி விட மாட்டேங்கிறாளே. அந்த குண்டு பையன் தப்பிச்சிட்டாங்க, நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம். குண்டு பையன் கிளிக்கில் ஓட்டானா என்ன கதைன்னு தெரில, அவன் மட்டும் தப்பிச்சிட்டான். இவனுங்க கார் அப்படியே நிறுத்திட்டானுங்க, அவ்வளோதான் போலுது, அடிபட்டுச்சு போல் டிரைவருக்கு. ஸோ ஒரு வழியாக நம்ம சிஜே வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வீட்டுக்குள்ளே போக போகிறோம், கரெக்டாக கிட்ட கிட்ட வந்தாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வர சொல்லுங்கடா அவனுங்களே, சிஜே வீட்டுக்குள்ளே வந்தாச்சுடா, இப்போ வர சொல்கிறா அந்த காருக்காரனை அப்படின்ற மாதிரி தான் வந்து தைரியமாக நம்ம சிஜே நிப்பாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிச்சைக்கார பசங்களாக தான் இருக்கானுங்க, இவனுக்கு கூட்டாளிகளும் அப்படி தான் இருக்கானுங்க. ஸோ சைக்கிளில் தான் சுற்றிட்டு இருக்கோம் இப்போதைக்கு, போக போக தான் கார் வாங்குவோம். ஸோ இப்போதைக்கு வந்து சிஜே ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மிஷின் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து டன் 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 டாரடார டன் டன் டடரன் டன் 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 அப்படின்னு வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த மிஷினில் வரிசையாக முடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வளருது, இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓ போக போக பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து ரைடர் மிஷின், அதாவது ரைடர் வந்து இப்போ தான் வந்து பக்கத்து வீட்டுக்கார கிட்டே கார் இருக்கான், கம்யூனாட்டி வந்து இவ்வளோ நாள் கார் இல்லாத மாதிரி நடிச்சிருந்துருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் வச்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ போவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த காரை யூஸ் பண்ணி அங்கேருந்து உன் காரை கொளுத்தனமாக வண்டி கார் எடுத்தமான்னு கிளம்பிருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் கிளம்புவேன் அப்படின்றதுக்காக நாலு பேர் கூட்டிட்டு வந்திருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து இவர் கார் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்பர் ஷாப் போக போகிறோம். ஸோ பார்பர் ஷாப் போயிட்டு முடி வெட்ட போகிறோம். ஸோ முடி வெட்டுறது எப்படி வெட்டுறது அப்படின்றது வந்து என்ன ஹேர் ஸ்டைல் வெட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியல. போனவொடனே ஒரு சிம்பிளாக ஒரு கட்டிங்கை போட்டுருவோம், கட்டிங்னா நீங்கள் நினைக்கிற கட்டிங் இல்லை, ஸோ வந்து முடி வெட்டுற கட்டிங். ஸோ முடி வெட்டுற கட்டிங் சிம்பிளாக போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து போக போக இது பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நான் முடிஞ்ச அளவுக்கு டிரைவ் பண்ண பார்க்குறேன், ஏன்னா வந்து ஊராக விட்டுக்காரு. ஸோ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கத்துவான், ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நார்மலாக ஓட்டுவோம். ஏன்னா இவன் பீடி வாயில் வச்சுக்கிட்டு இவனை பார்த்தாலே வந்து ஒரு இதுவாக இருக்குங்க, எப்பயும் வந்து துருன்னு இருக்கானா, எதிலையா நம்மளை கோர்த்து விட்டுருவானோன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ பார்பர் ஷாப்பு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், வந்தாச்சு. ஸோ சொன்ன மாதிரியே பார்பர் ஷாப்பு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து இப்போ உள்ளே போயிடுவோம், உள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சலூன் கடை சண்முகம் இருப்பார். ஸோ சலூன் கடை சண்முகத்துக்கிட்ட போயிட்டு நல்ல ஒரு கட்டிங்காக போடுக்கத்தலை அப்படின்ட்டு போட்டுடலாம். சலூன் கடை சண்முகம் வாங்கத்தலை வாங்கத்தலை, நீங்கள் தான் தாத்தா கரெக்டாக ஓட்டுறீங்க, போடுங்க தாத்தா ஒரு கட்டிங்காக போடுங்க தாத்தா. பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து தாத்தா வந்து வெட்டுறது மட்டும் இல்லை, ஒட்டுவாப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தாடி ஒட்டியிருக்காப்பில இல்லை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறது மட்டும் கிடைக்காது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒட்டியும் கொடுப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு சூப்பராக சிங்கம் கட்டிங் வச்சிருக்காரு. ஸோ இது போதும் தாத்தா கிளம்புறேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா உடியா அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ காசை வந்து பிடிங்கினார் தாத்தா வழக்கம் போல். பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து வெட்டுறதே கிடையாது, இருக்கிற மீசையை ஒட்டி விடுறதுக்கே காசு பிடுங்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட ஒரு வழியாக கட்டிங்கை போட்டு வந்தாச்சு. இந்த வீடு இழுத்துட்டு இருக்க வேறு சும்மா இருக்க மாட்டானேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐயோ அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சூம்பி போன மாதிரி தான் இருக்கான், சரி வாடா போய் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக கிளம்புனேன். ஸோ நீ போத்தலை பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்க மாட்டானே, உன்னை ரோட்டில் விட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுல்லானை விட்டு போவோம், போவோம் உள்ளே போயிட்டு நம்ம வந்து நம்ம சாப்பாடு வேலையை பார்ப்போம். ஸோ சாப்பிட்ற கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணுற மக்களே, நான் உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேர் என்ன, பீட்ஸா கோன் தான் போட்டிருக்கு, எதுவும் வந்து போடல. ஸோ வந்து பீட்ஸா ஷாப் அப்படின்றதுக்குள்ளே போகிறோம். ஸோ பீட்ஸா ஷாப்புக்குள்ளே போயிட்டு நம்ம பீட்ஸா சாப்பிட போகிறோம். பீட்ஸா ஷாப்புக்குள்ளே போனால் பீட்ஸா தானே சாப்பிட முடியும், வேறு எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் கிடைக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வச்சிருக்கேன், 2 ரூபாய்க்கு தான் நம்ம சாப்பிட முடியும், 7.5 ரூபாய் போடாதரா பெருசாக, 5 ரூபாய்க்கு கொடுறா அப்படின்ட்டு 5 ரூபாய்க்கு வாங்குறோம். ஸோ 5 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறான். ஸோ 2 சாப்பிடுவோம் நம்ம, நல்லா வெயிட்டாக சாப்பிடுவோம், நம்மகிட்ட தான் காசு இருக்கே அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சாப்பிட்டு விட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பீட்ஸாவுக்கு காசு நான் டீசெண்டாக கொடுத்தேன், இவனுக்கு வேணும்னா பசிக்குதுன்னா கேட்டு வாங்கலாம்ல, மச்சா கொஞ்சம் காசு கொடுறானா நான் கொடுக்க போகிறேன், கொடுக்கறத விட்டுட்டு ஒரு கன் எடுத்து பொசுக்கு நீட்டான். நீட்டின உடனே சரி அவன் பார்த்தா ஷார்ட் கன்று தூக்கிட்டான், ஷார்ட் கன்று தூக்குனது இல்லாமல் சுட ஆரம்பித்தான். இந்த நாய் டக்குன்னு ஓடிடுச்சு, இது போய் டிரைவிங்கில் உட்காருன்னு பார்த்தா கெடின் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அட பாவிடே, சும்மா இருந்தவனை கலரி விட்டு பீட்ஸா கரைக்காரங்கிட்ட சாவை வச்சுட்டியடா, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக செத்துருவோம், எல்லாத்துக்கும் மிஸ் ஆயிருந்தா. ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவன் முடிஞ்ச அளவுக்கு சுடுறான், அங்கிறது நம்ம வந்து பெஸாமல் ஓடிடுவோம். இவர் பிஸ்டல் வச்சுட்டு பீட்ஸரா போய் நின்னா பீட்ஸா கரைக்காரங்க சும்மா இருப்பானா, ஷார்ட் கன் வச்சு சொருகிட்டு இருப்பான் நேரத்துக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சாச்சு, அங்கேருந்து தப்பிச்சிட்டு இப்போ ரைடர் எடுத்து போய் பத்திரமா விட்டுருவோம். அந்த இவர் இந்த பக்கத்தில் இருக்கான் பாருங்கள், அந்த சூம்பி போனவன் அவன் மாட்டினாலே அவனை பார்த்தாலே பாருங்கள் எப்படிலாம் கோர்த்து விட்றான் பாருங்கள் இவனை, என்னத்தை பண்ணுறதுனே தெரியல. நானும் தான் பாதி வெளில விட்டுருப்பேன், ஆனால் நான் முன்னாடி நமக்கு முன்னாடி போய் உட்காந்துருச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு நம்ம வந்து இப்போ எப்படியாவது போயிட்டு சேஃப் அவுட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம போகிற வழியே நம்ம மறந்து போச்சு. ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டேன், பாதை இங்கே இருக்குடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மண்டே குழப்பி விட்டான் மக்களை டக்குன்னு. பார்த்தீங்கன்னா
ஒரு 10 ரூபாய் கேட்டிருந்தா நான் கொடுத்துருவேன் மக்களே, அங்கே விலையே கம்மி மக்களே, எல்லாம் 10 ரூபாய் 5 ரூபாயில தான் இருந்துச்சு. சரி கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், அதை விட்டுட்டு அதை ஒரு மேட்டர்ன்ட்டு வந்து இவர் பிஸ்தல் தூக்கிட்டு போய் பீசா கடைக்காரன்னா அவன் ஷாட்கனை தூக்கிட்டு இருக்கான், அதை விட கொடுறமா. ஸோ போக போக இப்படி தான் இருக்கும் போல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவனை இறக்கி விட்டாச்சு, இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு 2-3 கதை சொல்லுவான். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா காசு வேணா கேட்டு வாங்கிக்க, இது மாதிரி வந்து பெருங்கி செருப்படி வாங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மிஷினை பாஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த மிஷினை முடித்த கையோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ நான் மொத்தமாக சேவ் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ 4 டேங்க்கு 1 ட்ரெயின். ஸோ ஓகேவா, 4 டேங்க்கு வச்சு ஒரு ட்ரெயினை விட்டு ஏற்றி பார்க்குறோம். ஸோ என்ன தான் நடக்குதுன்றதை பார்ப்போம். ட்ரெயின் வந்து வர டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம கார் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுவோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், 4 டேங்க்கை ரெடி பண்ணுறோம், 4 டேங்க்கை ரெடி பண்ணி வரிசையாக நிப்பாட்டுறோம். ஸோ ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து ட்ரெயினை எப்படி ஏற்றுறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நான் இந்த 2 கேம்ப்ளே இதுமாரி ஏதாவது மிஷினை முடிச்சதுக்கப்புறம் கையோடு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் சைடாக முடிக்க வந்துடுவேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி GTA கேம் பிளே வந்துகிட்டே இருக்கும். GTA மட்டும் இல்லை, அடுத்து வந்து கிரானி அந்த இன்னும் நிறைய கேம் இருக்குது போல. இந்த ஐஸ்கிரீமு அது இதுன்னு பயங்கரமான கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பக்கம்லாம் போக வேணான்னு பார்க்குறேன், இருந்தாலும் வந்து போக வச்சுருவீங்க போல். ஸோ போக போக போய் பார்ப்போம் அந்த கேமு எப்படி இருக்குன்றத ஒரு சைடு பார்ப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ரெடியாக இருங்க மக்களே. ஸோ லைக் கொடுத்துருங்க. ஸோ லைக் தான் வந்து என்னோடய மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரமாக போடி, ஏன்டி இப்படி வந்து வம்புளிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரை ட்ரெயினில் ஓட்டுறோம், ஒரு ட்ரெயினில் கார் ஓட்டுறோமே அப்படின்றதுக்காகவாச்சும் வழிவிடலாம்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ்மே அப்பா இத்தனமாக செத்து போச்சு அந்த பிள்ளை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு டேங்க் எடுக்கிற வேலை ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு இதை விட லென்த்தாக காட்டினோம்னா ரொம்ப தூரம் போகும். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா மக்களே, ரெடியாக இருங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டேங்கே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4 டேங்கி இப்போ வரிசையாக நிறுத்துவோம். டேங்க் எப்படி இப்போ ரெடி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பக்கத்து பஜாரில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேங்க் 4 டேங்க் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைடு கேப்பில் போட்டுருவோம் அப்படின்றதுக்காக 4 டேங்கையும் போட்டேன். இதுக்கு முன்னாடி தான் ட்ரெயின் போச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரெயின் போச்சு. ஸோ அடுத்த ட்ரெயின் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி தான் இவங்களும் லேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு டக்கு டக்கு 4 டேங்கி நிறுத்துவோம். ஸோ நிறுத்ததுக்குள்ளே ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போக வேண்டியதான் ட்ரெயினோட சேர்ந்து அப்படியே டிக்கு 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 டிக்குன்னு போக வேண்டியதான். ஸோ டேங்க் வந்து எது பட்டாலும் மோஸ்ட்லி வெஹிக்கிளாக இருந்தால் வெடிச்சிரும். ஸோ அந்த ப்ராசஸை நம்பி தான் நான் வந்து இதை டேங்க்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ ட்ரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஸோ நீங்களும் வந்து ஃபுல்லாக வரக்காம வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரெயின் ஏதாவது மஜா பண்ணும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெயினை வந்து அப்படியே கவுத்துறோம், இல்லாட்டினா வந்து ட்ரெயின் வெடிச்சிரும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ட்ரெயினோட பவரையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ட்ரெயின் வந்து நம்மளே கவுத்து போட முடியும், ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும், ஸோ ட்ரெயினை ஹைஜாக் பண்ணலாமா, ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணலாமா, இல்லை ட்ரெயினை கோக்கலாமா, ஃப்ளைட்டை கோக்கலாமா, டேங்க் எடுத்து எல்லாரையும் சுடலாமா, இல்லை போலீஸில் வந்து 6 லெவல் வாங்கலாமா, இல்லை எங்கேயாவது கோஸ்ட்டு போய் பார்க்கலாமா, இதே மாதிரி வந்து நிறைய 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 இருக்குது. ஸோ உங்களுக்கு வரிசையாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் லைக் பண்ணிட்டு என்ன வேணுன்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கே வந்து இவ்வளோ ஐடியா தோணுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஐடியா இருக்கும். ஸோ வந்து அந்த ஐடியாவுன்னு சொல்லுங்கள். ஸோ அதையும் வந்து நான் வந்து சேர்த்து வீடியோவாக போட பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு டேங்கை போய் இந்த டேங்கே நிறுத்துவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வாய் வளர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா டேங்க் டக்கு டக்குன்னு நிறுத்துறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிஜே போ, சிஜே என்ன சிஜே பண்ணிட்டு இருக்கே, டக்கு டக்குன்னு ஏறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு போய்ட்டு வண்டியை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ட்ரெயின் வர வரைக்கும் நீங்கள் லைக் பட்டன் போடாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் போட்டுவீங்க. ஸோ இப்போ 4வது டேங்க் நிறுத்ததே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 4வது டேங்க்கையும் கொஞ்சம் ஒட்டுக்காக நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஒட்டி நிறுத்தினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக கிட்ட போயிட்டேன். ஸோ கிட்ட போயிட்டு கரெக்டாக நிறுத்திடுவோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ரிவர்ஸுன்ற பேரில் செய்துட்டு போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே நிறுத்திடுவோம். கொஞ்சம் பின்னாடி 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 முன்னாடி முன்னாடி முன்னாடின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறுத்திடுவோம், இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். நிறுத்து 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 பேக் 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 அப்படியே அப்படி அப்படி அப்படியே ஓல்டேன் 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 அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 4 சிறப்பாக நிறுத்தியாச்சு. ஏனோத்தனம் தான் நிறுத்திருக்கோம், நம்மளால் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நிறுத்திருந்தோம்னா அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துச்சுன்னா எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே, ரெடியாக இருங்க. ஸோ ட்ரெயின் வருதா இல்லையான்னு தெரில. ஸோ ட்ரெயின் வர வரைக்கும் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரெயின் வர சவுண்டு எனக்கு கேட்குது. ஸோ ட்ரெயின் கிட்டத்தட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் வந்து லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம தமிழில் வந்து இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ GTA சேனல் அட்ரஸில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கப்பல. நம்ம சிஜே வந்து ரெடியாக போஸ்ட் கொடுத்துட்டு எதுக்கு நிற்கிறாருனா, ட்ரெயின் இப்படி வந்தால் தான் எனக்கு வியூ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக பக்கத்தில் ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருக்கேன். டப்பு டிப்புன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பேசஞ்சர்லாம் தூக்கி போட்டு வண்டியில் வேணால் கிளப்பிட வேண்டியதான். சரி தெரியாமல் பண்ணிட்டேங்க, சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர் எல்லாரையும் தூக்கி போட்டு நம்ம உதவியும் பண்ணுவோம் மக்களை. நம்ம வந்து நல்லவன் தான், ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ராவடி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக ஒரு பொசிஷனில் நிற்போம். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கே இப்படி இருந்தால் தான் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின் வருதா, ட்ரெயின் வருதா, ட்ரெயின் வந்துருச்சு, வந்துருச்சு மக்களே, வர்ற மாதிரி. ஐயோயோ, ட்ரெயின் நிறுத்தவே இல்லை மக்களே. டேங்க்லாம் நாலு பக்கமும் செதறி போச்சு. என்னையா இது, ஐயோ டேங்க் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு மக்களே. அட்டோ பாவிங்களா, டேங்க் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, ட்ரெயினும் போயிடுச்சு. நான் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து வந்தது. இது ஆம்புலன்ஸுங்க, ஏ ஆம்புலன்ஸும் வெடிச்சிச்சியா, டேங்க்கு போய் சதறி விட்டு ஆம்புலன்ஸும் வெடிச்சிச்சியா. நான் ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேனே, சரி பேசஞ்சர்ஸ்லாம் காப்பாற்றுறோன்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினை எதுவும் தடுக்க முடியாதுல, தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பங்கம் பண்ணி போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுற மக்களே, இதே மாதிரி வந்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. ஸோ அடுத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இது மாதிரி வந்து நிறுத்த முடியுமா, ஓடுற ட்ரெயின் வந்து நிறுத்த முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓடுற ட்ரெயினை நம்ம ஒத்த கையில நிப்பாட்டுறோன்றதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹா, அடுத்த ட்ரெயின் வருது, நம்ம சைலண்ட்டாக போயிடுவோம். எங்கே நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, ஓரமாக போங்க. இப்போ தான் பார்த்தேன், நாலு டேங்கே நாசுக்கு அடிச்சு போட்டிங்க. நம்ம ஒரு டேங்க் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் வெடிச்சுக்கிட்டு தொலைச்சிட போகுது. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க. தொடர்ந்து இதே மாதிரி வந்து ஜிடிஏ கேம் ப்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிந்த அளவுக்கு ஃபன்னாக நம்ம ஜிடிஏ கொண்டு போவோம். நீங்கள் இன்னும் நம்ம ஜேடிஜி ஸ்குவாட் அப்படின்ற ஸ்குவாடில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே மெம்பர்ஷிப் பட்டன் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஜேடிஜி ஸ்குவாடுன்னு கமெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஜேடி ஸ்குவாட் தானே அப்படின்ற மாதிரி சேர்த்துப்பேன். ஸோ அது மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்து விட்டுருங்க மக்களே. எவ்வளோ நேரம் நம்மளும் கெஞ்சி கெஞ்சி லைக் கேட்குறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேம் பிளேயர் சந்திக்கும் வரை வித் லவ் ஜோக் ப்ரோ சொல்லிட்டு கிளம்புறது ஜோக் ப்ரோ. பாய் பாய்.